குருப்பியோ நமக காஸ்மிக் கனெக்ஷன்ல ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது என்ன விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் காணப்போவது சனி பகவான் செவ்வாய் கிரகத்துடன் சேர்ந்தால் என்ன விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றியாகும். நமக்கு ஏற்கனவே தெரியும் சனி எப்படிப்பட்டவன் என்று. அவன் மிகவும் தடைகளை கொடுக்கக்கூடியவன், தாமதத்தை கொடுக்கக்கூடியவன், மந்த குணமுடையவன், எல்லை கோடுகள் வகுக்கக்கூடியவன், முட்டுக்கட்டைகளை கொடுக்கக்கூடியவன், மந்தகதியிலே நம்மளை நடத்தி செல்பவன், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் செவ்வாய் இஸ் எ வாரியர், போர் குணம் மிகவும் அதிகம் கொண்டவன், எதையுமே தான் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற வெறி உடையவன், தான் தோற்பதை விரும்பாதவன், எங்குமே தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன், அதற்காக எத்தனை விதமான போராட்டங்களிலும் ஈடுபட தயங்க மாட்டான் இந்த செவ்வாய். இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேரும் பொழுது என்ன விதமான பலாபலன்களை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்தவரை விடாமுயற்சிக்கு பெயர் போனவர்கள், மாடு மாதிரி உழைக்க தயங்க மாட்டார்கள், எதையும் சாதிக்கும் வரை ஓய மாட்டார்கள். சனியை பொறுத்தவரை வர்க்கஹாலிக் குணம் கொண்டது, ஒரு எல்லையை தாண்டி போக விரும்பாதது, தனக்கென்று ஒரு பவுண்டரி அமைத்துக் கொண்டு அடிமைத்தனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது இந்த சனி. அதே நேரத்தில் யாராவது அதை உடைத்து கொண்டு போக விரும்பினால் தன்னால் முயன்றவரை போராடி பார்த்து பிறகு விட்டு கொடுத்துவிடும், சரண்டர் ஆகிவிடும். செவ்வாய் கிரகமோ மிக அதிக மனோபலம் உடையது, வில் பவர் உடையது, அதிக மன ஆற்றல் உடையது, அதிக சக்தி வாய்ந்தது, சண்டை போட்டு அதிலே வெற்றி பெற தன்மையுடையது. இந்த கிரகத்தை ஒரு வாரியர், ஒரு ஃபைட்டர், ஒரு சோல்ஜர் என்று சொல்வார்கள். நல்ல மெக்கானிக்கல் மூளை உடைய ஒரு கிரகம். அதே போல்தான் சனியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் மூளை உடைய, அதற்கு சம்பந்தமான தொடர்புடைய வேலைகளை செய்யக்கூடிய ஜாதகரை கொண்ட ஒரு கிரகம் இந்த சனி பகவான். இந்த சனி பகவானும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி கூடிய விரைவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்வு வளமுடன்.